தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியாக நான் முன்மொழியப்பட்டால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு போட்டியிட தயார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக ஒன்றிணைந்த நடவடிக்கையின் அடிப்படையில் பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்குவதே எனது நம்பிக்கை. பொதுவான உடன்படிக்கைகள் மூலம் அரசியல் கூட்டணியை பேணுவதே நோக்கமாகும். அதன் கீழ் ஜனாதிபதி தேர்தலும் வேட்பாளர் தெரிவும் இடம்பெறும். நாட்டின் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி வேட்பாளராக வேண்டுமென்று கூட்டாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டால் சவாலை ஏற்க தயார். இம்முறையும் பொது நோக்கத்திற்காகவே எனது பங்களிப்பு. எந்த ஒரு பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளருக்கும் எனது ஆதரவு இருக்கும் என தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் மாகப்பூ வளப்படை பகுதியில் பாரத் லங்கா வீடமைப்பு திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் நிதியுதவியுடன் நடைபெறும் பாரத் லங்கா வீடமைப்பு திட்டத்தின் கீழ் மலையகத் பெருந்தோட்ட பகுதிகளில் 10,000 வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த வீடமைப்பு திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில மக்களுக்கு மட்டுமே வீடுகள் கட்டி கொடுக்கப்பட உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து நேற்றைய தினம் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த வீடமைப்பு திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜியாவின் பங்கேற்புடன் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக கடந்த காலத்தில் அமைக்கப்பட்ட பல ஆணைக்குழுக்கள் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்காத நிலையில் புதிதாக அரசாங்கம் அமைக்க உத்தேசித்துள்ள ஆணைக்குழு தொடர்பில் கடும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்க ஆணைக்குழுக்களின் எண்ணிக்கை பாதிக்கப்பட்ட இலங்கையர்களால் கணக்கு வைக்க முடியாத எண்ணிக்கைகளை தாண்டியுள்ளது. இருந்து பொறிதொரு ஆணைக்குழு உருவாக்கப்பட உள்ளது என உண்மை மற்றும் நீதி செயற்திட்டம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறிதல் மற்றும் பொறுப்பு கூறல் என்ற பெயரில் இலங்கை அரசாங்கத்தால் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் வரிசையில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவும் இணைந்து கொண்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தொடர்ந்தும் நடைபெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வாகனங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் எத்தனை வாகனங்கள் தேவை என்பவற்றை தீர்மானிக்க ஒரு குழுவை நியமித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை அண்மை காலத்தில் 29 வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் மத்திய வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு பல லட்சக்கணக்கில் சம்பளத்தை அதிகரிப்பது எந்தளவுக்கு நியாயமானது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையிலே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 3 வேளை உணவை கூட பெற்றுக்கொள்வதில் பெரும்பாலான மக்கள் போராடுகின்ற சூழ்நிலையில் மத்திய வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகளின் சம்பளத்தை பல லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ளமை எந்தளவுக்கு நியாயமானது, சுயாதீனம் என்று குறிப்பிட்டு கொண்டு மத்திய வங்கி தன்னிச்சையான முறையில் செயற்படும் சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பொருளாதார முயற்சி எந்தளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுயாதீனம் என்று குறிப்பிட்டு கொண்டு தன்னிச்சையாக செயற்படும் சூழலே மத்திய வங்கிக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாத்தறை கந்தர பகுதியில் நேற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டில் வீடொன்றின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை மனித உடலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு பிரதம வைத்திய அதிகாரி வைத்தியர் கேமா வீரக்கோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இதனால் மக்கள் அதிகளவில் தண்ணீர் அருந்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெயிலில் பயணம் செய்தால் ஹெல்மெட் அல்லது குடை மற்றும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துமாறு வைத்தியர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெள்ளரிக்காய், முலாம்பழம் போன்றவற்றை தொடர்ந்து உட்கொள்வது உடலுக்கு நல்லது என்று குறிப்பிடும் கலாநிதி கே மா வீரகோன், நாளொன்றுக்கு அதிகளவு தண்ணீர் அருந்துவது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். கடுமையான வெயில் தீங்கு விளைவிக்கும் என்பதால் குழந்தைகளை கடுமையான வெயிலில் விளையாட அனுமதிக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலைப்பீட மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை வகுப்பு பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலைப்பீட இசைத்துறையில் 4 வருடத்தில் கல்வி கற்க வேண்டிய தரம் 3 வருட 2 அரையாண்டில் கற்கிறோம் என மாணவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் தமது விரிவுரை செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரியே மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 24 மனத்திய ஆலங்களில் நாடுலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கையில் 760 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 630 சந்தேக நபர்கள் மற்றும் குற்றப்பிரிவுகளில் குறிப்பிடப்பட்ட பட்டியலில் இருந்த 930 சந்தேக நபர்கள் உட்பட மொத்தம் 760 சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல குறித்த சுட்டி வளைப்பில் 179 கிராம் ஹெரோயின், 139 கிராம் பனி, கஞ்சா 6 கிலோ, 201 கிராம் மாவா, 249 கிராம் துளே, 104 கிராம் மதன மோதக, 616 கிராம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. அம்பாரை சாய்ந்தமர்ந்த மத்ரசா மாணவனின் மரணம் தொடர்பிலான சிசிடிவி காட்சி உள்ளடங்கிய முக்கிய தடய பொருட்களை அளித்த குற்றச்சாட்டு பேரில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிசிடிவி தொழில்நுட்பவியலாளர் உட்பட 4 சந்தேக நபர்களையே கல்முனை நீதிமன்ற கடலைக்கு அமைய சாய்ந்தமர்ந்த போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவி காணொலிகளை அளித்தவர்களை இனங்கண்டு கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு கடலை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நேற்றைய தினம் சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்துக்கு சிசிடிவி தொழில்நுட்பவியலாளர் உள்ளிட்ட 4 பேர் வரவழைக்கப்பட்டு வாக்கு மூலம் புறப்பட்ட நிலையில் சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி SL சம்சுதீன் வழிகாட்டலில் உப போலீஸ் பரிசோதகர் ரஃபூப் தலைமையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 15 சிறுமியை கடத்தி சென்று தனது வீட்டில் தங்க வைத்திருந்த 17 சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவில் உள்ள தோல்புரம் பகுதியைச் சேர்ந்த 15 சிறுமியை காணவில்லை என ஞாயிற்றுக்கிழமை வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விசாரணையில் 17 சிறுவன் ஒருவனின் வீட்டில் சிறுமி தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் தகவலை அறிந்து சிறுவனின் வீட்டுக்கு விரைந்த காவல்துறையினர் சிறுமியை மீட்டதுடன் சிறுவனையும் கைது செய்துள்ளனர். இலங்கையில் உள்ள பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. தேசிய வள பாதுகாப்பு இயக்கத்தினால் கொழும்பு கோட்டை லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்தில் நண்பகல் 12 இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த அந்த இயக்கம் திட்டமிட்டுள்ளது. மின்சார சபை, தொலைத்தொடர்பு நிலையம், காப்புறுதி நிறுவனம், தபால் நிலையங்கள், வங்கிகள், விமான நிலையங்கள் மற்றும் பல முக்கிய பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற திட்டத்துக்கு எதிராகவே தேசிய வள பாதுகாப்பு இயக்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த விற்பனை நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்துக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என அந்த இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பசறை தேசிய பாடசாலை ஒன்றில் குளவி கொட்டியதில் பாதிக்கப்பட்ட 73 பாடசாலை மாணவர்கள் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பசறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பாடசாலையின் இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டு ஒத்திகையின் போதே குளவி கொட்டியதில் 73 பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த மாணவர்களில் 18 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் எஞ்சிய மாணவர்கள் வைத்தியசாலையில் இருந்து வீடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் பசறை காவல் நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகர் பிரியரத்ன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தில் முன்னர் குறிப்பிடத்தை விட அதிகளவிலான தொகையை குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பான முன்மொழிவு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பரந்தின் வீதியிலுள்ள தேராவில் குளம் கடந்த 3 மாதங்களாக நீர் நிரம்பி காணப்படுகின்றது. குறித்த குளத்து நீர் மக்களின் காணிகளுக்குள் புகுந்துள்ளதால் இதுவரை 17 குடும்பங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் குளத்து நீரினை தங்க காட்டு பகுதியூடாக வெளியேற்றுவதற்கு திட்ட வரைவு முன்மொழியப்பட்டிருந்தது. இதற்கமைய தேராவில் தேக்கங்காட்டு வீதிக்கு குறுக்காக பாலம் ஒன்றினை அமைத்து தேராவில் குளத்து நீரினை வெளியேற்றும் திட்டத்துக்கான முதற்கட்ட பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக குறித்த பகுதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள் வேலை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் இடம்பெற்று வரும் வேலை காரணமாக சாரதிகள் வாகனத்தின் வேகத்தினை குறைத்து பயணிப்பதனூடாக விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 2 குடும்பங்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே வீடொன்றுக்குள் புகுந்த குழு ஒன்று குறித்த வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு இருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.